சென்னை April 1, 2023 பேச்சுவார்த்தை தோல்வி. கலாச்சேத்ரா கல்லூரி மாணவ மாணவிகள் இரண்டாவது நாளாக போராட்டம். மாணவிகளின் பாலியல் தொந்தரவு குற்றச்சாட்டை விசாரித்த மாநில மகளிர் ஆணைய தலைவி குமரி விசாரணை முடிந்து வெளியே வந்த காட்சி. மாணவ மாணவிகள் போராட்டம் காரணமாக கல்லூரியின் நுழைவாயில் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதை படத்தில் காணலாம். உல்லாசத்துக்கு வீட்டுக்கு அழைத்தார். பேராசிரியர் மீது மாணவி பரபரப்பு பாலியல் புகார், போலீசார் உடனடி விசாரணை. சென்னை இன்று முதல் 26 மாவட்டங்களில் ஹால்மார்க் நகைகள் மட்டுமே விற்பனை. 167 இடங்களில் தரத்தை ஆய்வு செய்யலாம். நடுநிலை பள்ளிகளில் அனைத்து பாடங்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. செங்கல்பட்டு April 1. செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக நச்சியல் வார்டு டீன் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியை சுற்றியுள்ள 4 மாவட்டத்தில் உள்ள மக்கள் தினந்தோறும் பாம்பு கடிக்குள்ளாகியும் விஷ மருந்துகளை உட்கொண்டும் செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு வருகின்றனர். இவர்களின் நலன் கருதி இவர்களுக்கு சிறப்பாக சிகிச்சை அளித்து காப்பாற்ற இதற்கென்று தனியாக நச்சியல் பிரிவு டாக்ஸிக் காலேஜ் வார்டு மக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை ஆஸ்பத்திரி முதல்வர் டாக்டர் நாராயணசாமி நேற்று தொடங்கி வைத்தார். திருக்கழுக்குன்றத்தில் மோட்டார் சைக்கிள் பஸ் மோதல், வாலிபர் பலி மேகநாதன். காஞ்சிபுரம் கணவர் இறந்த சோகத்தில் மனைவி தற்கொலை. மாங்காட்டில் 700 மீட்டர் கால்வாயை சீரமைத்தால் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காது, அதிகாரிகள் தகவல். வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் எம்பி எம்எல்ஏக்கள் திறந்து வைத்தனர். சென்னை April 1, 2023 துருக்கியிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்றபோது நடுவானில் குடுபோதையில் பயணி ரகளை. சென்னையில் அவசரமாக விமானம் தரையிறங்கியது. காஞ்சிபுரம் நெல் கொள்முதல் மையங்களில் இடைத்தரகர் தலையீடு தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை, கலெக்டர் எச்சரிக்கை. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது எடுத்த படம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் கிராம நிர்வாக அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகை. ஆலந்தூர் ஆசர்கானா பகுதியில் டயர் வெடித்ததால் தடுப்பு சுவரில் மோதி சாலையின் குறுக்கே கார் நிற்பதையும் இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து போலீசார் சீரமைப்பதையும் படத்தில் காணலாம். ஆலந்தூர் ஆசர்கானா பகுதியில் பஸ் சக்கரத்தில் சிக்கி தாய் பலி, மகன் கண்முன்னே பரிதாபம். திருவாலங்காடு மதுபோதையில் நண்பரை கத்தியால் வெட்டிய வழக்கில் ஒருவர் கைது. கோயம்பேடு அருகே பட்டா கத்திகளுடன் சிக்கிய கல்லூரி மாணவர் ரூட் தள பிரச்சனையா, போலீசார் விசாரணை. திருவள்ளூர் ஆந்திராவுக்கு கடத்த முயன்றபோது ரயில் நிலையத்தில் 1 டன் ரேஷன் அரிசி பிடிபட்டது. திருவிக்கா நகர் தனியார் நிறுவன ஊழியரிடம் பணம் கேட்டு மிரட்ட கல்லூரி மாணவர் கைது. வேளச்சேரி வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிவிட்டு ஐஐடி மாணவர் தற்கொலை. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நாட்டு வெடி வெடித்ததால் பரபரப்பு. தொடர்ந்து இரண்டாவது நாளாக 3000 மேற்பட்டோருக்கு கொரோனா. சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 15000 தாண்டியது புதுடெல்லி. ஆஸ்கர் விருது வென்ற ஆவணப்படக்குழுவினர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு புதுடெல்லி.
கர்நாடக சட்டசபை தேர்தல். முதல் மந்திரி காரை நிறுத்தி தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தியதால் பரபரப்பு. பெங்களூர். மங்களூரு. கடன் தொலையால் விபரீதம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை. நாடாளுமன்றத்தில் ஒழுங்கினமே இயல்பானதாகிவிட்டது. துணை ஜனாதிபதி வேதனை. புதுடெல்லி. டெல்லி சாலையில் திடீர் பள்ளம். ராமேஸ்வரம். தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை 14 வீரர் வீராங்கனைகள் கூட்டாக நீந்தி சாதனை. கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்கள். டேராடூன். பிரதமர் மோடி தலைமையின் கீழ் கொரோனாவை சமாளிக்க உலக நாடுகளுக்கு இந்தியா உதவியது. மத்திய மந்திரி மன்சுக் மாண்டவியா பெருமிதம். புதுடெல்லி. தானியங்கு மையங்களில் கனரக வாகன தகுதி சோதனைக்கான காலக்கெடு நீட்டிப்பு. மத்திய அரசு நடவடிக்கை. அகமதாபாத். பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு சான்றிதழை கேட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ₹25,000 அபராதம். குஜராத் கோர்ட் உத்தரவு. மும்பை. ₹2,00,000 லஞ்சம் கேட்ட அதிகாரிக்கு எதிராக அரசு அலுவலகத்தில் ரூபாய் நோட்டுகளை வீசிய விவசாயி. அரசு அலுவலகத்துக்கு விவசாயி ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிந்து வந்ததையும் அவற்றை வீசி எறிந்ததையும் படத்தில் காணலாம். விபத்தில் சிக்கிய லாரி. உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் ஆற்றுப்பாலத்தில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் பலியாகினர். விபத்தில் சேதமடைந்த லாரி ஒன்றை கிரேன் மூலம் மீட்டபோது எடுத்த படம். அஞ்சலக சிறுசேமிப்பு திட்டங்கள் வட்டி உயர்வு. செல்வமகள் சேமிப்பு திட்ட வட்டியும் அதிகரிப்பு. புதுச்சேரி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டசபையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. புதுடெல்லி. மணிஷ் சிசோடியாவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பற்களை பிடுங்கிய விவகாரம். அம்பை உதவி போலீஸ் சூப்பரண்ட் பல்வீர் சிங்கால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தங்களது வக்கீலுடன் நேற்று மனித உரிமை ஆணையத்தில் ஆஜராக வந்தபோது எடுத்த படம். பற்களை பிடுங்கிய விவகாரம். பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மனித உரிமை ஆணையத்தில் வாக்குமூலம். உதவி போலீஸ் சூப்பரண்ட் பல்வீர் சிங்கிடம் விசாரணை நடத்த திட்டம். கூடலூர். தாயை பிரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. முதுமலையில் குட்டியானை சாவு. தர்மபுரியில் இருந்து முதுமலைக்கு கொண்டு வரப்பட்டு பராமரிக்கப்பட்ட குட்டியானை. பழைய படம். பெங்களூரு. ஓடும் காரில் இளம் பெண் கூட்டு பலாத்காரம். 4 வாலிபர்கள் கைது. சிறுமி குறித்து சமூக வலைதளத்தில் ஆபாச கருத்து. பெண்ணுக்கு 3 ஆண்டு சிறை, ₹1,00,000 அபராதம். சென்னை போக்சோ கோர்ட்டு தீர்ப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா ஆண்டிப்பாளைய பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வதர்ஷினி, வயது 38. இவர் சமூக வலைதளத்தில் சென்னையைச் சேர்ந்த பெண்ணுடன் நட்பாக பாடினார். பின்னர் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதில் அந்த பெண்ணின் மகள் குறித்து வலைதளங்களில் விஸ்வதர்ஷினி ஆபாசமாக கருத்து பதிவிட்டார். இது குறித்த புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு செய்து விஸ்வதர்ஷினியை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு கோர்ட்டில் நீதிபதி எம் ராஜலட்சுமி முன்னிலையில் நடந்தது. போலீசார் தரப்பில் சிறப்பு அரசு வக்கீல் TG கவிதா ஆஜராகி வாதாடினார். வழக்கை விசாரித்த நீதிபதி விஸ்வதர்ஷினி மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை, ₹1,00,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். மும்பை. பாலின மாற்று சிகிச்சை மூலம் பெண்ணாக மாறிய திருநங்கைக்கு கணவரிடம் இருந்து ஜீவனாம்சம் பெற உரிமை உண்டு. மும்பை ஹைகோர்ட் தீர்ப்பு. புதுடெல்லி. டெல்லியில் சோகம். குசுவர்த்தி சுருளால் தீ விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலி.